வழி காட்டும் குருவே, எங்கேயோ தோன்றி எங்கேயோ வாழ்ந்த எங்களை ஒன்றாய் சேர்த்த கல்லூரிக்கு நன்றி சொல்கிறோம். கல்வித்துறை சம்பந்த ஏனைய துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றது நாம் அறிந்து கொண்டோம். இசை முக்கியமாக இசைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கின்றது நாம் அறிந்து கொண்டோம். அதை பற்றி உங்களுக்கு நன்றி. நான் இசைத்துறையில் நாடகத்துறை எல்லா துறையிலும் செய்திட பார்த்தது இருக்கும் என்ற அறிவுகள் முழு பாடலாதான் கல்வியேற்ற பொழுது நல்ல முக்கியமான பொறுப்புகளாக வைத்தேன். எல்லா பொறுப்பும் இருந்து பாடுவார்கள் கல்வியேற்ற பொழுது. ஆனால் அதே நேரத்தில் பாடசாலையில் உள்ள மாணவர்களை இன்னொருள்ள பற்றி அளக்கறியது. இதற்கு முன்பு நான் இந்த பாடசாலைக்கு முன்பு உள்ளதில் சிவமலை என்ற ஒரு பாடசாலையை படித்தேன். ஸோ பாடசாலைக்கு இதை கூட நான் தான் அது அதே நேரத்தில் பாடசாலையில் 28 வருஷத்துக்கு பிறகு அங்கு ஒரு விழா வைத்தார்கள். என்னை மனைவியை இங்கிருந்து கூப்பிட்டு மேன் பிடிச்சு கூப்பிட்டு அங்கே எங்களை பெரிய கௌரவம் பொண்ணால ஒத்து சந்தோஷமாக இப்போ நான் அதை நினைக்க முடியாது. பின்பு யாழ்ந்து கட்டியும் வந்தேன் ட்ரைனிங் படிக்க பின்பு யாழ்ந்து கட்டியிலே ஆறாம் வகுப்பில் இருந்து பிள்ளையிலிருந்து அந்தந்த மாதிரி கதைகளை வந்துருந்தேன். இனிமேல் அதெல்லாம் சொல்லிட்டு மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கு. அந்த கதையை நான் ஒரு கதையும் கண்டு கதை சொன்னால் தான் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த இவர் சொன்னார்கள் ரோஜன் கதை என்றதான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா? இப்போ அதே மாதிரி நல்லது சமாதான கதை ஒன்று இருக்குது. என்ன கதையில் சிரிப்பான கதை அதை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். தென்னாள் காலத்தில் ராஜா வந்து குளத்தில் குடிச்சு கொண்டு வந்தார். குடிச்சு போட்டு தன் மோகத்தை கட்டி வெளியால் வைத்து விட்டார். மோகத்தை கட்டி வெளியாக வைத்து போட்டு குளிக்க போடுறது வந்து பார்த்தோம் மோகத்தை காண வைக்கிறார். எல்லாரையும் கேட்டால் யாராவது மோகத்தை எடுத்துட்டோம் எல்லாரும் மறந்து விட்டார். ஒன்று ஒரு வேலையை பிடிச்சி தென்னாங்காவோட வச்சு முறை என்ன ராசன் என்னை இப்படியாக மூலக்களை கண்டுபிடிக்க கொண்டு கண்டுபிடித்தான்னு சொல்லி போட்டு மோரதுக்காரன் கொண்டு போய் அங்கே அம்மன் கோவிலில் பேர் கும்பிட சொல்லி எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறான். எல்லாரும் சத்தியம் பண்ணி நான் அதுக்கெல்லாம் அடக்கலேருந்து அப்படி இருந்து என்ன செய்தாலும் அந்த அம்மனு கீழே இப்போ காலடியில் அச்சா வாசனை செய்தியெல்லாம் வச்சு போட்டு இவையெல்லாம் போய் எல்லாரும் போட்டு தொட்டு கொடுக்க சொல்லி எல்லாரும் தொட்டு கொண்டு ஒரு தொட்டு கும்பிடுது. இல்லை கை மணக்கு
வேற வந்து வயதாக உதாரண கையில் பார்த்தா மணக்கு இருமற்ற இந்த கையெல்லாம் மணக்குது. அவன் தான் தொட்டுக்க முடியாது, அவன் தான் கதை என்ன நடிக்க அப்படி அப்படியான அந்த சமாதானாதிய. இன்னொரு கதை என்னென்றால் இது மாணவர்களை கற்பித்தல் ஆர்வத்தை கற்கிற ஆர்வத்தை அதிகரிக்கணும். சுவாரஸ்யமான கதை சுவாரஸ்யமாக. இன்னொரு கதை என்னென்னு சொன்னால் ஒரு உண்டு குடிக்கிறதுக்கு ஒரு குளத்தில் போய் குடித்தார். குடிக்க பொழுது நாலு மலை வெட்டிய வழியில் இருந்து நாலு பக்கத்தை கட்டி போட்டு குடிக்கார். கோவணத்தோடு குடிச்சு போடுறது பார்த்தா கோவணத்து இதே வளைஞ்சு போச்சு. கீழே போய் கட்டி நடந்து பக்கத்தில் பின்னுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் அப்படி காலத்தில் என்ன திரைச்சியில் வந்து கட்டிக்கிட்டு ஊர் ஊராக பணம் கட்டுறாங்க. அதை நினைச்சிருந்தாங்க பணம் கட்டுறதுன்னு சொல்லி போட்டு ஸ்டூடியோ நின்று கொண்டு நான் பார்த்துக்கலாம் இங்கே பணம் கட்ட போகிறாங்களேன்னு பார்த்தா அவருக்கு கோவணத்திலேயே முடிச்சுட்டு வேலை முடியாமல் கட்டி கொண்டு வந்து தேவைப்படுறதுதான் தெரிய வந்தது. அங்கே பணம் கட்டுறதுன்னு சொல்லி அப்படி இந்து கல்லூரியை பொறுத்தவரையும் சில மாணவர்கள் இலகுவாக 100 புள்ளிகள், நீங்கள் கணித பாடத்தை பொறுத்தவரையும் இலகுவாக 100 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார். சில மாணவர்கள் கணித பாடத்தில் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள சிரமப்படுகின்றனர். கணித பாட ஆசிரியர்கள் இதை பெற்றி மூலம் நூறு ஒரு பிள்ளை நான் படிச்சு வாழ்ந்தீங்கன்னா அந்த சைபர் தமிழோட பார்த்தோம்னு இருக்குது. இந்த வீடு வந்தால் எங்கள் மகன் வந்து பேங்க் வீட்டில் அவன் சைபர் மொழி எடுத்தவன். இங்கே வந்து நான் மூன்று மாதம் படித்தேன் பாஸ்போர்ட் பண்ணிட்டேன். கடைக்கிற உத்திகள் எல்லாம் எனக்கு இருக்குது. உத்திகள் சொன்னால் இவ்வளோ கிரிப்பாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் வந்து பிள்ளைகளே தெரியாது முந்தி. அப்போ நான் என்ன செய்யணும் ப்ளஸ் இருந்தால் ஆம்பளை மைனஸ் இருந்தால் பொம்பளை. அப்போ நாலு ஆம்பளையும் மூன்று பொம்பளை இருந்தால் யார் ஊடாண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று ஒரு ஆம்பளை ஊடு ப்ளஸ் ஆகிய ஆம்பளை ப்ளஸ்னா ப்ளஸ் ஒன். அதே மாதிரி பெண் எத்தனை அதுக்கு யார் கூட எவ்வளவு கூட அதான் அதான் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் அதுதான் யார் கூட எவ்வளவு நன்றாக அடிக்கணும் பண்ணுறேன். என்ன என்னை பொறுத்தவரை நான் உலகத்தில் பாஸ் பண்ணாத ரெண்டாம் பிள்ளைகள் கொண்டு தான் நான் பாஸ் பண்ண பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த யாழ்ந்து கல்வியை பொறுத்தவரை நீங்கள் கற்பித்த காலங்களில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பழைய வந்து சொன்னால் செய்வீர்கள். என்னென்ன சில மாணவர்கள் அந்த இருப்பாங்க ஆனால் இன்னும் இப்போ என்ன துறை இருந்தாலும் சொல்ல மாட்டார்கள். எனக்கு தலைமை இல்லைன்னு சொல்லி போட்டு தலை முட்டைன்னு சொல்கிற இல்லை என்ன என்ன சொல்லியிருந்தாலும் சொன்னால் மயில் இல்லாத மாணிக்கம் சொல்லுவாங்க. மயில் இல்லாத மாணிக்கம் மொட்டைன்னு சொல்லாமல் இப்படி சொல்லுவாங்க. மயில் இல்லாத மாணிக்கம் மயில் என்ன தலை இல்லை ஆனால் அதாவது மாணிக்கம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியான மாசான உள்ள நல்ல ஐடியான கதையெல்லாம் சொல்லுவாங்க. பொய்யெல்லாம் சொல்லுவாங்க நல்லா நல்லா போய் சொல்லுவாங்க. ஸ்கவுட்ஸில் இருக்கிற காலத்தில் என்ன நான் தான் ஸ்கவுட் மாஸ்டர். ஸ்கவுட்டில் இருந்தேன்னா அப்போ வந்து கள்ளை செயினை தான் வைப்பாங்க. கள்ளை செயின் வச்சு போட்டு காது கொடுத்துருந்தாங்க. இந்த செயின் வச்சு வேண்டி பிரின்ஸிபலையும் வேண்டி சிறுவி பண்ணிருந்த காலத்தில் நான் செயின் வச்சு கொடுப்பேன். அது புதுவில் பிரிஞ்சிபலை வைப்பேன். பிரின்ஸிபல் செயலை கொண்டு இந்த செயலை கொண்டு கொண்டு போய் செக்கே மாற்றிருந்தாங்க. இந்த காது பிடிபட இல்லை நான் பிடிச்சேன். அந்த கலவையில நான் பிடிப்பேன். களை பிடிக்கிறது நம்பர் ஒன் பிடிச்சி பிடிச்சிருந்தேன். அப்படி கல்லூரிலாம் பிடிச்சிருந்தேன். அப்படி கடை கல்லறதையும் நான் கண்டு பிடிச்சிருந்தேன். அப்படி கண்ணை பிள்ளைகளும் சமாசாரம் பிடிக்கும் போய் சொல்லுவாங்க நல்லா. ஆனால் அவங்களாலும் இப்போ இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. உடம்படி ஊனியோட அடி குணம் சொன்னால் சரி முடிஞ்சு அடிச்சு அடி ஒரு ஒரு கொட்டை ஒன்று ஒன்று ரொம்ப அவங்க போய் வைக்க அதுக்கு எழுதி சொல்லிட்டு வருது. நல்ல அன்பை பிள்ளைங்கார்கள் மேலே எனக்கு மறக்க முடியாதவங்க எனக்கு இருக்குது. அந்த சரித புது காலத்தில் நான் தானே அந்த இது இந்தியிலது செக்ரட்டரி அப்புறம் நல்ல பிள்ளைகள்லாம் படித்தாரு நல்ல கனவிற்கு எடுத்துறேன். பட் அஞ்சாம் ஆண்டு முந்தி வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள் எடுக்கிறது. அப்போ நாங்கள் இந்த காலத்துல நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணி எடுக்கிறதே எக்ஸாம் வைக்கிறது பள்ளிக்கூடத்தில் வைக்கிறது அனுமதி அனுமதிக்கு அப்போ செட் பண்ணுறது நான் தான் கணிதவாடன் தான் தமிழுக்கு வேறு வேறு சமூகம் அவர்தான் தமிழ். அப்போ 3000 காட்டுக்காரர்கள்லாம் போடுவேன். ஏன்னா 3000-4000 பிள்ளை எடுக்கிறார் சோதனை பாஸ்போர்ட் போட்டியினுடைய எடுக்கிற தொகை வந்து இன்றைக்கே 200 அடிப்பேன். அப்போ கட்டம் கேள்வியை தான் போடுவேன். கடவுளான்னு தோன்றா நீங்கள் பேசுகின்ற விரங்கிறேன். இந்த பிள்ளைகள் இந்த படிக்கிற பிள்ளைகள் நல்லா விரும்ப எல்லா பிள்ளைகளும் இன்னும் பார்க்க நல்லா இருக்கணும். அவை இந்த பிள்ளைகள் அந்த இதை மறக்கக்கூடாது. நான் இப்போ ஆசிரியர் போனாலும் டாக்டர்ஸ் வந்து அசேர் வந்து கொடுப்பார்கள். ஒரு நாள் எனக்கு இவ்வளோ நிற்கிறேன் இல்லை. பேங்குக்கு போனாலும் அப்படி தான் பேங்கில் போனாலும் இப்படி சேர் சேர்ந்து கூப்பிடுவாங்க. அந்த அஞ்சோட எனக்கு போதும். இந்த பிள்ளைகள் நல்லா வளர்வு போனால் நாங்கள் இந்த கருணை விட்டு நீங்கள் ஓய்வு பெற்ற அப்படின்னு உங்களுடைய ஓய்வு காலம் பற்றி எவ்வாறு அமைகின்ற ஓய்வு காலத்தில் நான் கல்வி இருக்கும்பொழுது பிள்ளைகள் வேறு வேறு தெரியாத நிலையில் இருப்பார்கள் மக்கள் சொல்லி
இருக்குது. காது விற்க விற்பேன், மனதை விற்கிறேன், இல்லை இதை கண்டிப்பாக விற்க மாட்டேன். ஆனால் தொழில்துறையிலே வந்து முடியாது, தொழில் முடியாது. மற்ற அதே நேரத்தில் குழு தமிழ்ச்சங்கத்தில் முழுக்கத்திலும் அமைந்தேன். இந்த புளி நான் கதை காவடி கண்ணம் கோலாட்டங்களை எல்லாம் அந்த எல்லாம் பழகுவேன். பழகி நல்ல நிகழ்ச்சியெல்லாம் வந்து எல்லாம் வீடியோ படம் கலக்குதான் காட்டும் நீளம் காணாது கொடுக்கும் குறிப்பாக எல்லாம். மற்றது பாடசாலையில் இந்த போட்டிகள் வந்தால் நான் தான் பிள்ளைகளை அனுப்புவேன். அநேகமாக பொறுப்படுப்பேன். நானே ஒரு போட்டியில் போய் பங்கு வைத்திருக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துனாங்க. தண்ணீர் கடிகாரம் வந்து தண்ணீரில் போட்டு கடிகாரம் போட்டால் தண்ணி ஒரு சில அமைக்கலாமல் தண்ணீரில் வந்து ஒரு வாழ்க்கை வாசல்தோறும் வேதனை இருக்கும். அர்த்தம் உள்ள பாடங்கள் அதுதான் ஏன்னு சொன்னால் எங்களிடம் பார்க்க எங்களை பார்த்து நாங்கள் தந்துவிடுவோம். மற்றது கர்ணன் படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது நல்லவன் வகுத்ததடா கர்ணா மறுவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது நல்லவன் வகுத்ததடா கர்ணா மறுவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்படி சுத்தே தாயடா நானும் உன்பல் கொண்டேனடா கர்ணா உன்பலி கொண்டேனடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய அணிவுடன் செய்தானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா அண்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோட்டு கடந்தீர தேடாதம் சென்று மஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா மஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. பாடல் சிறப்பாக அமைந்தது. நல்ல பாட்டுன்னு சொன்னால் கருத்தளவு பாடுகள். கர்ணன் படத்தில் பார்த்தீங்களா, கர்ணன் படம் அதில் வந்து சிவாஜி கர்ணன் வந்து தேர்வு கிருஷ்ணன் தொடங்குகிறது. கர்ணன் பெரிய 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 அடையாள பாட்டு பாட்டு அர்த்தம் உள்ள சிறப்பு அநேகரும் அநேகமான மக்கள் விரும்புகிற பாடல்கள். ரெண்டு பாடல் விரும்புகிற பாடல்கள். மற்றது இன்னொரு சொன்னால் பள்ளிக்கூடங்களிலே இருக்கிற காலத்தில் இப்போ ஆசிரியர் ஒன்றும் செய்கிறேன் இல்லை, சும்மா வந்து பாடல் படிக்கும் எல்லாத்தையும் பங்கு வர ஓடும். நான் தமிழ்ச்சங்கத்தில் இருந்தேன், அந்தது யங் எங்கள் பதிலே இருந்தேன், ஸ்கவுட்ஸில் இருந்தேன், ஹவுஸ்க்கு ஹவுஸ் நாலு எங்கள் பசுவதி கட்டி இது ஆசிரியராக இருந்தேன். மற்றது பள்ளிக்கூடத்தில் இந்த இடத்துலையும் தலையிடுவது நல்ல ஏன்னா பிள்ளைகள் வந்து எனக்கு நல்ல விளங்கிட்டால் பிள்ளைகள் நல்லா இருந்தால் நான் விளங்குவோம் வேறு ஒன்றுமே இருக்கும். நன்றி. பாடசாலையில் வந்து பிள்ளைகள் வந்து இவ்வளோ குடப்படியாக நான் கூட விரும்புவது சில வேண்டிகளும் குடப்படியில் சில வெட்டை அந்த பிள்ளையாக இருந்தது. நான் பிள்ளைகள் அன்பாக இருந்தது எனக்கு ஸ்கவுட்ஸ் எனக்கு பெரியவர்கள் நடந்த காலத்தில் பிள்ளைகளை வந்து சகம் மாதிரி ஒரு இதுவரையும் நடக்கல அவ்வளோ ஹவுஸ் ஃபுல் மற்ற டீச்சர்ஸ் வந்து ஆறாம் பிள்ளைகளே சேர்த்து விட்டார் இடம் காணும். அப்போ முத்துமார் சார் வந்து ஒரு விட்டுப்பாட்டே வைக்கிறார். முத்துமார் சார் விட்டுப்பாட்டு முத்துமார் சார் குறிஞ்சி படம் நடந்தா தெரியல. அப்போ அப்படியே பிள்ளைகள் அன்பாக பழக வேண்டும் டீச்சர்ஸை விட நல்லா பழகம் தான். இவ்வளவு நேரமா எங்களுக்கு உதவி இவ்வளவு பொன்னா நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நேரமான உதவி செய்ததற்கு மிகுந்த நன்றி. யானை கல்வி ஆசிரியர் வகையில் மினா கற்பித்த ஆசிரியர் வகையில் உங்களை சுவை கண்டது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகின்றேன். நன்றி சார். இதற்கு நான் கேள்வி வந்து விஷயம் என்றால் பாடசாலையில் நீங்கள் பொருட்படுத்தி இங்கே வந்து எனக்காக வந்து என்னுடைய போட்டி என்பது என்று நானும் மிகவும்
பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் நல்லா வரணும், நல்லா வாழணும். நன்றி.